நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பணக்காரன் கடன் வாங்கி அதை கட்ட முடியலைன்னா வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடுறான். ஒரு நாடே கடன் வாங்கி அதை கட்ட முடியலைன்னா அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே நாடு கடத்தப்படுவாங்களா? அப்படி ஒரு வரலாறு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? கடனில் தத்தளிக்கும் போது அந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு பொருளாதாரத்தை எப்படி மீட்டெடுக்கணும்னு யோசிக்கிறதை விட்டுட்டு நம்ம ஊரில் 2000 நோட்டு அச்சடித்தது மாதிரி ஒரு நாட்டில் நாணயத்தை மட்டுமே அச்சடித்து பொருளாதாரத்தை மீட்டெடுக்கலான்னு யோசித்தா அந்த நாட்டுக்கு பேர் அமெரிக்காவாக இருந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்களா மாட்டிங்களா? டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்புன்னு இனிமேல் அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த முடியாத அளவுக்கு உலகின் பணக்கார நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்கா, பாகிஸ்தான், இலங்கை அளவுக்கு மோசமாக இருக்குது. இனிமேல் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க பிரிட்டுக்காக திருத்திருவா அலையக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட போகிறாங்களா? ஜூன் மாதம் 22 53-inch மார்பளவு கொண்ட நம்முடைய மோடி அமெரிக்க பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக அங்கே பயணப்பட போகிறார்னு செய்தியெல்லாம் வெளியாக இருக்குது. இது உண்மையாக பொய்யா? வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். டெட் சீலிங் கிரைசிஸ், இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிதிசார் பேரழிவு அப்படிங்கிறது இதுக்கு அர்த்தமாக சொல்கிறாங்க. இந்த நிதிசார் பேரழிவு அப்படிங்கிற வார்த்தை இப்போது அமெரிக்காவில் அதிகமான அளவில் உச்சரிக்கப்படுது. இப்படிப்பட்ட நிகழ்வுக்கு ஏன் அமெரிக்கா தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வி ஒன்று. இந்த நிதிசார் பேரழிவுனால் அமெரிக்காவில் மட்டும்தான் தாக்கம் ஏற்படுமா, இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு டாலர் மூலமா வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா இருக்கா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பங்குச்சந்தையிலையும் ஏகப்பட்ட மாற்றங்கள் வரக்கூடிய ஜூன் மாதத்தில் இருக்க போகுது அப்படிங்கிற பேச்சுகளும் அடிபட்டுக்கிட்டே இருக்குது. சரி, பங்குச்சந்தை பாதித்தா எனக்கு என்ன, அமெரிக்காவோட பங்குச்சந்தை தானே பாதிக்குது, நம்ம ஊர் பங்குச்சந்தை பாதித்தாலே எனக்கு கவலை கிடையாது, நான் வேலை பார்க்குறேன், நான் சாப்பிட்றேன், நான் தூங்குறேன், எனக்கு என்ன, அதனால் எனக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது அப்படின்னா, உலகம் முழுவதுமே டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்புங்கிற வார்த்தையை நம்ம எல்லோரும் பயன்படுத்தியிருப்போம். அப்போது இங்கே டாலரோட மதிப்பை வச்சு தான் இங்கே வேர்ல்டே இயங்கிகிட்ருக்கு. நம்ம புதுசாக இங்கே வந்து தங்க மார்க்கெட்டை உருவாக்கலாம். 2014 2023-24 வரைக்கும் வந்து ஆட்சி கட்டில் உட்காந்துருக்கக்கூடிய மோடி இங்கே பங்குச்சந்தை, என்ன பங்குச்சந்தை, தங்கத்துக்கான பங்குச்சந்தையை உருவாக்கியிருக்கலாம். ஆனால் வேர்ல்டு எக்கனாமிக்கல் அந்த க்ரைசிஸில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்தியாவுமே அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை நினச்சி கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. சரி, அப்படி அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்துக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிற கேள்வியிலேருந்து நம்ம தொடங்கணும்னா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான்லாம் எல்லாம் இருக்குல்ல, அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். அங்கே என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்னால அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட நாடுகள் எல்லாத்துக்குமே கடன் கொடுத்த அமெரிக்கா இன்றைக்கி கடனாளியாக மாறி நிற்கிறதுக்கான காரணம் என்ன? அமெரிக்காவினுடைய கருவூலத்தினுடைய அந்த செக்ரட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க, செயலர், அவர் பேர் வந்து ஜெனட் எல் அலேன். அவர் இடையில ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார், வரக்கூடிய ஜூன் மாதத்தோட அமெரிக்கா திவாலாக போகுது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். என்னப்பா இது, வேர்ல்டில் பணக்கார கண்ட்ரி, வேர்ல்டில் அதிகமான அளவில் எரிசக்தியை வச்சுருக்கக்கூடிய கண்ட்ரி, இராணுவத்தில் வந்து சைனாவை விட டாமினேஷனில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி, அப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரி, ஏகாதிபத்தியத்தில் சிறந்த நாடு, உலகத்தினுடைய எல்லா அடிமை நாடுகளையும் அடிமை நாடுன்னு சொல்லக்கூடிய முதலாளி நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு எல்லாருமே கேட்க ஆரம்பித்தாங்க கடந்த 2 மாதங்களாகவே. அப்படி என்ன அமெரிக்காவுக்கு கருவூலத்தினுடைய செக்ரட்டரி இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாருன்னா, கருவூலம் காலி ஆயிடுச்சுங்கிறாரு. கருவூலம் காலி ஆயிடுச்சுன்னா அங்கே என்ன ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது தான் முக்கியம். அங்கிருந்து தான் அந்த கருவூலத்தில் இருந்தெல்லாம் யார் யாருக்கு சம்பளம் போகும், அரசு ஊழியர்களுக்கு போகும், ஆசிரியர்களுக்கு போகும், கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு போகும், பேங்க்குக்கு போகும், அதுக்கப்புறம் மெடிக்கலுக்கு போகும், அதுக்கப்புறம் ஓய்வூதியம் கொடுக்கணும், இராணுவத்துக்கு கொடுக்கணும், இப்படி எல்லா வேலையுமே அந்த கருவூலத்தில் இருந்தால் எடுத்து கொடுக்கணும். அப்போது ஒரு இடத்துல இருந்தால் தானே, சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அமெரிக்காவினுடைய சட்டியில் கருவூலத்தில் பணமே இல்லை அப்படிங்கிறாங்க. இது எதனால் உருவாகுது அப்படிங்கிற கேள்வி கேட்கும்போது, அப்படிலாம் ஒன்று இருக்காது பிரசாத் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும், அந்த மதிப்பீட்டை வச்சு தான் ஒரு நாடு வந்து எப்படி வந்து ஃபார்வர்டில் போதா பேக்வர்டில் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அமெரிக்காவோட ஜிடிபி 26.85 trillion, இந்தியாவோட ஜிடிபி 3.38 trillion. பார்த்தியா, அப்போது நீ சொல்கிறதும் பொய், இந்தியாவோட ஜிடிபியே 3.38 trillion தான், அமெரிக்காவோட ஜிடிபி 26.85 நிற்கிது. அப்படி இருக்கும்போது அமெரிக்கா எப்படி டவுன் ஆகும் அப்படிங்கிற கேள்வி வரும்.
இப்போ நீங்கள் வந்து 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு 10000 ரூபாய் கடன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பெரிய கடனாளி தானே? ஆமான்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆமாம், 1000 ரூபாய் நான் சம்பளம் வாங்குகிறேன், 10000 ரூபாய் வந்து கடன் வாங்குறேன்னா என்னுடைய வருமானத்தை விட நான் 10 மடங்கு வந்து கடன் மட்டுமே வாங்குகிறேன், அப்போ நான் பெரிய கடனாளி. இதே இது ஒருத்தன் 10 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறான்னு வச்சுக்கோங்க, அந்த 10 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தன் 10 கோடி ரூபாய்க்கு கடன் வாங்கினா எந்த அமௌண்ட்டு ஜாஸ்தி? 10 கோடி அப்படிங்கிற அமௌண்ட்டு ஜாஸ்தி தானே. அப்போது இந்த 10 கோடியை அவன் செலுத்த முடியல அப்படின்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைக்கி அமெரிக்கா இருக்குது. உலகத்தினுடைய பணக்கார நாடு தான். ஒரு பணக்காரன் பெரிய அளவில் பணத்தை வந்து கடனாக வாங்கும்போது அவனால் அதை செலுத்த முடியல அப்படின்னா அது இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய அளவிலான இழப்பு. நம்ம ஊரில் வந்து கிங்ஃபிஷரும் அதுக்கப்புறம் வந்து தங்க வியாபாரி ஒருத்தர் வந்து வெளிநாட்டுக்கு ஓடி போனார். நிரவ் மோடியா, அந்த மோடிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி தான் இன்றைக்கி ராகுல் காந்தி உள்ளே போய் உட்காந்துருக்காரு, எம்பி பதவியே வந்து போச்சு. அதனால் வந்து நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களே, அவர் வந்து இந்தியாவுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சுருக்காரு. அதில் முக்கியமான ஒரு விஷயந்தான் இந்த பொருளாதார ரீதியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இந்த கடன் வாங்கக்கூடிய ஒரு நபர் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு தனிநபர் வாங்கக்கூடிய கடன் அந்த நாட்டையே பாதிக்குது. கிங்ஃபிஷர் வாங்கக்கூடிய கடனாகட்டும், ஒரு தங்க நகை வியாபாரி வாங்கிட்டு ஓடிப்போன கடனாகட்டும், அது எல்லாமே மக்கள் மேலே வரியாக சுமத்தப்படுது. இப்போ அமெரிக்காவில் என்ன பிரச்சனைனா, வரியை மக்கள் மேலே சுமத்திடலாமா அப்படிங்கிற கேள்வி கூட அந்த இடத்துல கேட்க முடியல. அதிகமான அளவில் டேக்ஸ் போட்டாவது இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிடலாமான்னு கேட்டால் பணமே இல்லை அப்படிங்கிறாங்க. எங்கிட்ட பணமே இல்லை அப்படிங்கும் போது அந்த சர்க்குலேஷனே நடக்காது. அப்படி இரு அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இன்றைக்கி அமெரிக்காவினுடைய டாலர் அப்படிங்கிறது வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, மறுபடியும் வந்து கடன் வந்து வேர்ல்டு பேங்க்லேருந்து வாங்கிக்கலாம்ல, இப்போ நம்ம இந்தியாவுக்கும் தான் கடன் இருக்குது, அப்போ கடன் வந்து கொடுப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு அமெரிக்கா தள்ளி போச்சு அப்படின்னா, அமெரிக்காவோட பிளான், ஜோ பைடன் அவர்களுடைய பிளான் என்னென்னா, 1.5 ட்ரில்லியன் எனக்கு வந்து கடன் கொடுங்கன்னு வேர்ல்டு பேங்க்கிட்ட அவர் கேட்குறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. பட் அவங்க நாடாளுமன்றத்தில் வந்து எதிர்கட்சிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட அதற்கான ஒப்பீனியனும் வாங்கணும், அவங்கக்கிட்ட பெர்மிஷனும் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க. ரெண்டாவது, அவங்க அப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னாலுமே இங்கே ஜோ பைடன் எலெக்ஷன் டயத்தில் கொடுத்த வாக்குறுதிகளும் பொய்யாயிடும். ஏன் அப்படின்னா அவரால் கல்வி கடன்கள் எல்லாம் ரத்து செய்ய முடியாது. ஸோ இப்படிப்பட்ட நிபந்தனைகளெல்லாம் எதிர்கட்சிகள் வைக்கிறதுனால அந்த 1.5 ட்ரில்லியன் டாலர் வந்து கடன் வாங்கிறதுக்கு ஜோ பைடனால் சைன் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அமெரிக்காவுக்கு இந்த மாதிரியான எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படிங்கிறது புதுசாக பழசாக அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது. 1995லையும் 2011லையும் 2013லையும் இதே மாதிரியான பொருளாதார நெருக்கடியும் கடன் சுமையும் அமெரிக்காவை வாட்டி வதச்சது தான். ஆனால் அதிலிருந்து அமெரிக்கா மீண்டு எழுந்து வந்தது தான் கடந்த கால வரலாறு. அதே மாதிரி இப்போவும் மீண்டு வந்துடும்ல அப்படிங்கிற கேள்வியும் எல்லோரும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தடவை வந்து ரொம்ப இக்கட்டான ஒரு சூழல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜூன் மாதத்தோட அமெரிக்காவினுடைய பங்கு சந்தை அப்படிங்கிறது டவுன் ஆகும். ஸோ டாலர் வந்து இங்கே டவுன் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக யூடியூபர்ஸ், நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே 10 லட்சம் யூடியூபர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு ஃபுல்லாக 3 கோடி பேர் வந்து இந்த யூடியூபர்ஸோடைய பயன்பாட்டாளர்களாக இருக்காங்க. அதாவது யூடியூப் வச்சுருக்கிறவங்க மட்டுமே இவ்வளோ பேர் இருக்காங்க. வெறும் 3 கோடி பேருங்கிறது இந்தியாவில் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். இந்தியாவோட மக்கள் தொகை அப்படிங்கிறது 140 கோடி. இதில் 3 கோடி பேர் யூடியூபர் ஓனராக இருக்காங்க. அப்போது யூடியூபுக்கான ஓனர் அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிங் மேக்கராக இருக்கக்கூடிய அமெரிக்காவில் தான் அந்த யூடியூப் நிறுவனம் இருக்குது. அந்த யூடியூப் நிறுவனம் அங்கே இருக்கக்கூடிய மணி எல்லாமே இந்தியாவுக்கும் மற்ற இடங்களுக்கும் சர்க்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது டாலரில் தான் சர்க்குலேட் பண்ணுறாங்க. மற்ற இடங்கள்லையும் சர்க்குலேட் பண்ணுறாங்க, பட் அமெரிக்கா மெயின் இடம் அப்படிங்கிறது அவங்க அப்படிங்கிறதுனால சர்க்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த டாலரோட மதிப்பு வந்து குறையுது அப்படின்னா, ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குறைஞ்சது அப்படின்னா, யூடியூபர்ஸுடைய வருமானமும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் இங்கே இருக்கக்கூடிய சாதாரண ஒரு குடிமகனுடைய ஜிபி முத்துவினுடைய பேங்க் அக்கௌண்ட்டையும் பதம் பார்க்கும், நம்முடைய பர்ஸையும் பதம் பார்க்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இன்றைக்கி டிஜிட்டல் மயமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்புங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி பயன்படுத்துறதுக்கான காரணம், டாலரோட மதிப்பு கூடுச்சு அப்படின்னாலும் குறைஞ்சது அப்படின்னாலும் ஒரு சாதாரண இந்திய குடிமகனுடைய பர்ஸ் அப்படிங்கிறது 5 ரூபா கூடும், 5 ரூபா கம்மியாகுங்கிறது தான் யதார்த்தமான நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலை அமெரிக்கா இந்த எக்கனாமிக் கிரைசிஸையும் கடனையும் எப்படி சமாளிக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது,
நம்ம ஊரில் வந்து இந்த கள்ளப்பணத்தெல்லாம் ஒழிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு 2000 ரூபா நோட் அச்சடித்தாங்கல்ல, ஆனால் கள்ளப்பணத்தை ஒழிச்சாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. அதே மாதிரி அந்த நாட்டில் வந்து புது நாணயத்தை வந்து உருவாக்குறதுக்கான முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நாணயத்தை வந்து உருவாக்கி அதன் மூலிமா வந்து நோட்டுகளை அச்சடித்து மக்கள் மத்தியில் சர்க்குலேட் பண்ணும்போது இங்கே எப்படி ஆர்பிஐன்னு இருக்கோ அதே மாதிரி அமெரிக்காவிலையும் வந்து இருக்கக்கூடிய பேங்க் மூலிமா மக்களுக்கு வந்து அச்சடித்து கொடுத்துடலாம். அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த பண மதிப்பை வந்து நம்மளால் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும், ஏன்னா நமக்கு ஜிடிபி ரேஸ் வந்து நல்லா இருக்குங்கிறதுனால அதை செய்ய முடியும்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஜோ பைடன் இப்போது இந்த மந்த் எண்டு வந்து முடிஞ்சிச்சு. ஸோ ஜூன் 1st week அவர் இதை செஞ்சார்னா மட்டும்தான் ஜூன் 2nd week அமெரிக்காவினுடைய பொருளாதார மந்த நிலை அப்படிங்கிறது சரியாகும். அதே நேரத்தில் கடன்காரன் அமெரிக்கா அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து களையப்பட்டு மறுபடியும் நான் தான் உலகத்தினுடைய பணக்கார நாடு அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும். இது தற்செயலாக அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட செய்தியா இல்லை நிஜமாகவே அமெரிக்காவுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் கேட்க வேண்டிய தேவை இருக்குது. வேர்ல்டில் எந்த நாட்டுக்கு வந்து என்ன பிரச்சனைனாலும் அது அமெரிக்கா தான் போய் தீர்க்கக்கூடிய ஏகாதிபத்தியத்தினுடைய வல்லரசு நாடாக இருக்குது. எப்படி வந்து வேர்ல்டோட 1st World War இருக்கட்டும், 2nd World War இருக்கட்டும், 3rd World War அப்படின்னு ஒன்று நடந்தாலுமே அதை தலைமையேற்று நடத்தக்கூடிய அளவுக்கு ஆளுமை திறன் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தான் அமெரிக்கா. அப்படிப்பட்ட கண்ட்ரியாக இருக்கக்கூடிய அமெரிக்கா இன்றைக்கி சைனாவோட போட்டி போட முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கு, வடகொரியாவுக்கு கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் அது உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா தொடர்ந்து அதனுடைய பண தேவைகளையும் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கு, அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா உக்ரைன் மாதிரியான கண்ட்ரீஸுக்கு அவங்க உதவியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இராணுவ தளவாடங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அணு ஆயுதங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உக்ரைன் அப்படிங்கிற ஒரு நாட்டை வந்து இந்த நோட்டோ அந்த குரூப்பில் வந்து இணைக்கிறதுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ரஷ்யாவுக்கு பெரிய அளவிலான எதிர்ப்புகள் இருக்குது. ஸோ இது உக்ரைனோட சேர்ந்து அவங்க போர் பண்ணுறாங்களாங்கிறத விட டைரெக்டாக ரஷ்யாவோடையே மோதுறாங்க. ஸோ எரிபொருள் பற்றாக்குறை அப்படிங்கிறது அமெரிக்காவில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளையே தனக்கு தலைமையில் தூக்கி போட்டுக்கிட்டு தெரியக்கூடிய அமெரிக்கா இப்போ கடன் பிரச்சனையையும் எக்ஸ்ட்ரா தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் விட்டு அமெரிக்கா மீண்டெழுதா மட்டும்தான் அமெரிக்காவை நம்பி வாழக்கூடிய இலங்கை பாகிஸ்தான் மாதிரியான நாடுகள்லாம் வந்து பிழைக்க முடியும்னு சொல்கிறாங்க. அது குறிப்பாக உக்ரைன் நாட்டு மக்களை சொல்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. அந்த வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறதுக்கான ஆரம்ப புள்ளியை வந்து அமெரிக்கா ஏற்படுத்தி வச்சுட்டு இப்போது நட்ட நடுவில் வந்து கப்பல் வந்து கவுளக்கூடிய யார் ஷிப்போட கேப்டனோ அவருக்கு வந்து மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போயிட்டார் அப்படின்னா அந்த மாலுமி இல்லை அப்படின்னா அந்த நடுக்கடலில் இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய ஷிப்பாக இருந்தாலுமே அதை ஓட்டக்கூடிய மாலுமிக்கு வந்து உடம்பு சரியில்லாமையோ இல்லை அவர் இறந்து போயிட்டாலோ அந்த கப்பல் வந்து அவ்வளோ பெரிய டைட்டானிக் கப்பலாக இருந்தாலுமே கடலுக்குள்ளே போன கதை மாதிரி அந்த வாலுமி இல்லாத ஒரு சூழல் தான் இன்றைக்கி வேர்ல்டில் இருக்குது. ஸோ அமெரிக்காவினுடைய பொருளாதாரமும் அமெரிக்காவினுடைய கடன் பிரச்சனையும் தீர்ந்தால் மட்டும்தான் உலக நாடுகள் எல்லாமே அமைதியான ஒரு சூழலில் இருக்க முடியுங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக வாட்டிகன்லேருந்து அதுக்கான பெரிய பெரிய ப்ரேயர்ஸ்லாம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்கலாம் சொல்கிறாங்க. இப்படி வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கண்ட்ரி டாலர் அப்படிங்கிற ஒரு விடயத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கண்ட்ரி இலங்கையிலையும் பாகிஸ்தான்லையும் இன்றைக்கி அரசியல் மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட மாற்றங்களுக்கு காரணமான கண்ட்ரி பிரெட்டுக்காக ரோட்டில் தெரிஞ்ச இலங்கையில் இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரியான ஒரு நிலைமை ஒரு வெள்ளக்காரனோட ஆட்டிலையும் ஏற்படுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. இந்த கேள்விக்கான பதில் ஒரு பக்கம் இருந்தாலும் 53 inch மார்பளவு கொண்ட மோடி அவர்கள் டைரக்டாக அமெரிக்காவுக்கு பயணப்பட்டு ஜூன் மாதம் 22ஆம் தேதி போகிறாராம். ஸோ அமெரிக்காவினுடைய கடன் பிரச்சனையை மோடி தீர்த்துருவாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் சோஷியல் மீடியாவில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சொந்த நாட்டிலேயே இங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. 6 மாதத்தில் ஆட்சி மாற்றங்கள் நிகழ இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோடியினுடைய ஜூன் மாதம் 22ஆம் தேதி அமெரிக்காவினுடைய பயணம் அப்படிங்கிறது அமெரிக்காவில் மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நிச்சயமாக இந்தியாவில் சின்ன சின்ன வணிக ரீதியான மாற்றங்களையும் ஒப்பந்தத்தின் ரீதியாக அடுத்த 10 வருஷத்துக்கான டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணிட்டு வருவாங்களா இல்லை அடுத்து வந்து இல்லை நம்ம ஒப்பந்தத்தை முடிச்சுக்கலாம் அடுத்து காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றின்னு சொல்லிட்டு வரப்போகிறாங்களேங்கிற கேள்வியோட அடுத்தடுத்த நிகழ்வுகளில் சந்திக்கிறேன். இது ஒரு ஆரம்ப புள்ளி தான், கடைசியாக நான் சொன்ன விஷயம்.
அதில் இன்னும் நிறையா ட்விஸ்ட்லாம் இருக்குது, அதை அடுத்தடுத்த விடயங்களில் பேசுவோம். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.